ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எஸ்எஸ்ஆர் குவானாரி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒயிட் ஸ்பாட் எப்படி க்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்தது, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இது வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ டே ஒன், டே டூ, டே த்ரீ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது. ஸோ டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நான் அந்த ஹிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டே ஃபைவ்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹிக்கில் வந்துட்டு நான் எடுத்துட்டு அதாவது நான் அந்த மெடிசன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணலை. ஸோ அனிமணி அந்த டேம்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, நான் சொல்கிறேன் எல்லாமே. ஸோ இந்த செலிஃபின் டேங்கை வந்துட்டு இறந்துடுச்சு. இது புதுசு தான் இதுவும், சரிங்களா. ஸோ எப்படின்னா அந்த ஒயிட் ஸ்பாட்டால் தான் இறந்தது. ஸோ தனியாக எடுத்து குவாரண்டைன் போட்டேன். ஆனால் குவாரண்டைன் போட்டோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மட்டும் தான் தப்பிச்சுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரைன் வேர்ல்டில் வந்துட்டு நான் போயிட்டு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒயிட் ஸ்பாட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ காமிச்சிருந்தேன். ஸோ இந்த ஹிக்கில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு பிரயோஜனமே கிடையாது இது. ஆனால் கொஞ்சம் மைல்யூட்டாக இருக்க சொல்ல நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன், பயோடெக் இது பேர். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேங்கில் வந்துட்டு சம்பில் மிக்ஸ் பண்ணி அந்த சின்ன கிண்ணம் ஒன்று இருக்கும் பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தான் மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றினேன். அது கார்பன் மீடியா இருந்ததுன்னா எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்கிம்மர் ஆஃப் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை டேங்க்கு வந்துட்டு எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதில் ஒன்றே ஒன்று மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் இருக்கும். ஸோ இந்த ஸ்பூனில் வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம அலோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ குட்டியோண்ட இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மிக்ஸ் பண்ணி ஸோ சம்பில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, ஸ்கிம்மரு, கார்பன் மீடியா, சரிங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சம்பளை ஊற்றிடுங்க. நான் கேட்டேன். ஸோ நான் ஃபிஷஸ் வாங்கலான்ற பிளானிங்கில் தான் பிளானிங்கில் நான் போகல நான். ஸோ டேம்ஸில் பார்த்தோன்னே சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி டேம்ஸில் ஃபிஷ்ஷு விடலாமா மெயின் டேங்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மெயின் டேங்க்கில் போயிட்டு ஆட் பண்ணலாமான்னு கேட்டேன். இது நாங்களும் வந்துட்டு மெயின் டேங்க்கில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிஷஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ மெயின் டேங்க்லேயே ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் மெயின் டேங்க்கில் இன்னொன்று அவங்களே வச்சுருந்தாங்க, அவங்க ஓன் ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து குவாரண்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹிக்கில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்க சொல்ல வந்துட்டு கொடுக்கலாம். நான் இந்த ஹிக்கில் வந்துட்டு நான் மெயின் டேங்கில் கொடுத்துட்டேன். இப்போது அதுவும் இல்லாமல் வந்துட்டு நான் இந்த மரைன் வளர்த்த வாங்கினேன் பார்த்தீங்களா, பயோடெக், அதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் கார்பன் மீடியா வாங்கியிருக்கேன். ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் போனதுக்கப்புறம், ஒன் வீக் போனதுக்கப்புறம் இந்த கார்பன் மீடியா வந்துட்டு நான் சம்பளை போட்டுருவேன். சம்பளை போட்டுனே அதில் இருக்க இந்த டாக்ஸிக் எல்லாமே இழுத்து ஸோ கார்பன் மீடியா வச்சுக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என் டேங்க்கில் வந்துட்டு அதிகமாகுது, டோசேஜ் அதிகமாகுதுன்னா அதிகமாக ஆகாது. ஏன்னா வந்துட்டு நான் கார்பன் மீடியா போட்டு எல்லாத்தையும் எடுத்துருவேன். அதான் இந்த ஒரு பேக் வாங்கி வச்சுருக்கேன் கார்பன் மீடியா. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்தோடனே வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சம்பில் லாஸ்ட்டில் போட்டுருவேன் நான் ரிட்டன் பம்பில். ஸோ அனிமணி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த அனிமணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கி போச்சு, எதனாலும் தெரியல. ஆனால் ஃபீட் எடுக்குது, ஆனால் ரொம்ப சுருங்கிடுது, எதனாலும் தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன் இல்லை வீடியோ பண்ணுறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.